இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆளுநர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத நெருக்கடி எனக்கு மட்டும் வருது அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி இன்னைக்கு நிச்சயமாக யோசிச்சிருப்பார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சாட்டைய சுழற்றி அடித்து பேரறிவாளரோட விடுதலை தொடர்பான அந்த ஃபைலை ஏன் இன்ன வரைக்கும் கிடப்பிலையே போட்டு வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் எல்லாத்தையுமே பெண்டிங்கில் போட்டிருக்கக்கூடிய ஆளுநரை தலையில நங்குன்னு கொட்டுற மாதிரியான கேள்விகளை கேட்டு ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடாது ஆளுநர், ஆளுநருக்கு அப்படிப்பட்ட அதிகாரம்லாம் இல்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டியிருக்கு உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் அப்படி என்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மனிதாபிமானமோ நீதியோ கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த ஜனநாயகம் இன்னமும் தழைத்து ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது நமது இந்தியாவில். அதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட நம்மளை சில நேரங்களில் ஏமாத்திடலாம். நம்ம ஓட்டு போட்டு தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம், ஆனால் அந்த அரசாங்கம் கூட நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம அரசியல்வாதிகள் யாருமே வந்து படிச்சு பட்டம் பெற்று ஒரு நல்ல சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 234 தொகுதியாகட்டும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 500 மேற்பட்ட நாடாளுமன்ற அந்த உறுப்பினர்களாகட்டும், இவங்க எல்லாமே படித்து பட்டதாரிகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் மக்கள் மீது இல்லை மனிதாபிமானத்தின் மீதோ நம்பிக்கை கொண்டவர்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதே நேரத்தில் சட்டம் படித்து ஒரு வழக்குரைஞராக மாறி அதுக்கப்புறம் நீதியின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு நாட்டாமை அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துக்கள்லாம் ஒரு காலத்தில் உட்காந்து தீர்ப்பு சொல்லுவாங்களே, அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய வகையில் நியாயமானதாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இந்த நாட்டில், அது சரியான தீர்ப்பை தான் கொடுக்கும், இந்த மக்களை காப்பாற்றும், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் கூட இந்த மக்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் சட்டம் படித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே இந்தியா அப்படிங்கிற இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் கீழே, அவங்க இந்த ஜனநாயகத்தின் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்து அந்த சீட்ல நாட்டாம அப்படிங்கிற அந்த சீட்ல உட்கார்ந்துருக்காங்களே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு சல்யூட் அடிக்கணும்னு தான் தோணுது. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்மானங்கள் அது தொடர்பான மசோதாக்கள் ஏன் பல விஷயங்கள் எல்லாமே கடப்புல கிடக்கு ஆளுநர் மாளிகையில், குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்க வேண்டிய வேலையை தாண்டி ஆளுநருடைய குப்பை தொட்டியிலேயே வந்து சட்டமன்ற மசோதாக்கள் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஆளுநருடைய தலையில நங்குன்னு கொற்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நாகேஸ்வர ராவ் அமர்வு. இப்படிப்பட்ட ஒரு ஏன் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் 9 கோப்புகள், அதுவும் சட்டமன்றத்தில் நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அரசு வந்து நிறைவேற்றிய தீர்மானத்தை எனக்கும் ஆளுநருக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த ஒரு முறை என்னுடைய வரிப்பணத்துல ஒய்யாரமா சீட்டு போட்டு உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து மக்கள் எழுப்பிட்டே இருக்காங்க. 9 மசோதாக்கள் கிடப்புல போட்டிருக்காங்க, அதை நீங்க வாசிச்சு கூட பார்க்க வேண்டாம், டைரக்டா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாமே. இப்படி நம்ம தமிழ்நாட்டில் 1991 நடந்த ஒரு படுகொலை, ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, அது வன்மையாக கண்டிக்கத்தக்குது, அதை தாண்டி அதில் வந்து ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக சரியான வந்து ஒரு விசாரணை இல்லாமல் அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் கூட வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பேரறிவாளனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு, சரியாக விசாரிக்காமல் பேரறிவாளனோட பேரை சேர்த்துட்டேன்னு அவரை ஒப்புதல் வாக்குமூலம்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் 2014 அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் 2017 தான் அந்த மனுஷனுக்கு பரோல் அப்படிங்கிற உடனே கிடச்சிது. இப்படி கிட்டத்தட்ட 30 மேலாக அவரும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அந்த தாயினுடைய கண்ணீருக்கு விலையே கிடையாது, அந்த அற்புதம்மாள் வடித்த கண்ணீருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தண்டனை நம்ம இந்தியாவில் வந்து தூக்கு தண்டனை கூட டக்குனு வந்து முடிஞ்சு போயிடும், ஆனால்
முப்பது ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கையே தொலைச்சு திருமணமாகாம தொடர்ந்து வந்து அந்த சிறைச்சாலை கைதியாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பேரறிவாளனுடைய விடுதலை தொடர்பான மனுக்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து பெண்டிங்லே இருக்கு. அது எத்தனை ஆளுநர்கள் தமிழ்நாட்டில் மாறினாலும் சரி, நான் விடுவிக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு இல்லை, அது தமிழக அரசு தான் முடிவு பண்ணணும், சரி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அதை வந்து நிறைவேற்றி ஆளுநர் வந்து விடுவிக்கலாமா அப்படின்னு கேட்டால், இல்லை இது ஆளுநருடைய அதிகாரம் கிடையாது, இது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம், இல்லை இது சுப்ரீம் கோர்ட்டுடைய அதிகாரம். இப்படி மாறி மாறி பேரறிவாளனுடைய அந்த விடுதலை தொடர்பான மனுக்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து பெண்டிங்கிலே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு திடுதுப்புட முழிச்ச உச்ச நீதிமன்றம் பேரறிவாளனை யாருதான் விடுதலை பண்றது? இந்த நாட்டில் ஒண்ணு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டா ஆளுநர் அதை வேண்டாங்கிறாரு, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைங்கிறாரு. அப்போ ஆளுநர் அந்த அந்த விஷயத்துல ஏன் முடிவெடுக்கவே மாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது, அந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவராக அனுப்பி வைக்கிறதுல ஆளுநருக்கு என்ன சிரமம்? மக்களுடைய வரிப்பணத்துல சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுநருக்கு நல்ல உறக்கம் வருது. ஆளுநர் வாழ்க்கையில அவ்வளவு காத்தோட்டமான இடத்துல மக்களுடைய வரிப்பணத்துல தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்துல நல்லா வந்து சௌகரியமா இருக்கீங்க, ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து ஒத்த வார்த்தை குரல் கொடுப்பீங்களான்னு பாத்தீங்கன்னா, உங்களை வந்து அந்த சீட்ல உட்கார வச்ச சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க நன்றி கடன் உள்ள ஆளுகளா இருக்கீங்கன்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடாத கேள்விகள் எல்லாமே, அதுவும் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க அப்படிங்கறதான் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. குறிப்பா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஆளுநர் தலையில டங்குன்னு கொட்டு வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதுல குறிப்பா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஒரு ஆளுநரை மட்டும் சொல்லல, இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஆட்சி பண்ணுதோ பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே பாஜக அரசு, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபரை தூக்கி ஆளுநர் போஸ்டிங்ல உட்கார வச்சுக்கிறாங்க. குறிப்பா தெலுங்கானால, புதுச்சேரியில, பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கேரளால, நம்ம தமிழ்நாட்டில், மேற்கு வங்கத்தில். இப்படி மேற்கு வங்கத்தில் வந்து இவர் ஜெகதீப் தன்கர், அவர் பண்ணாத அங்கே பண்ணாத அட்டுழியுமே கிடையாது. அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச அட்டுழியங்கள்லாம் சொல்லி மாறாது. ஒரு ஆளுநருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆளுநருடைய அந்த அதிகார பலம் அப்படிங்கிறது எதுக்கு வந்து அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிம்பாங்க. வேகமாக எவ்வளவு வேகமாக ஆளுநர் வந்து அந்த ஃபைலை அனுப்பணுமோ அந்த வேகமாக அனுப்பணும்னு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் அதுக்கான கால நிர்ணயம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுதான் உண்மைங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபைலை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமலோ, குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய ஃபைலை மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே எங்கே 10 மாதத்துக்கு அப்புறம் அனுப்பி விடுறது. ஸோ இப்படி எதுவுமே படிக்க தெரியுமா என்ன அப்படிங்கிறது கூட ஒரு ஆளுநருக்கு தெரியல. என்ன போஸ்டிங் அடிப்படையில், என்ன தகுதி அடிப்படையில், மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இருக்கா என்ன அப்படிங்கிறது ஆளுநருக்கு தெரியாத வகையில் ஒரு ஆளுநரை போஸ்டிங்கில் போட்டுருது சென்ட்ரல் கவர்மெண்ட். இதெல்லாம் மையப்படுத்தி தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பேரறிவாளனை யாரெல்லாம் விடுதலை பண்றது, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வாரத்தில் பதில் சொல்லல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து பேரறிவாளனை விடுவிக்கிறதுக்கான வேலையை செஞ்சிருவோம், அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து எல்லா ஃபைலையும் ரெடியாக வச்சுக்கோங்க, பேரறிவாளன் தரப்பில் உள்ள வழக்கு இந்த வழக்குகள் தொடர்பான விவரங்கள் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் வந்து மத்திய அரசு சொல்லக்கூடிய பதிலை வச்சு நாங்கள் பேரறிவாளனை விடுதலை பண்ணுறதா என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. இப்படி ஆளுநருடைய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது வானலாவியதாக வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தி ஆளக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே அரசு சுதந்திரமாக செயல்பட விடாமல் மக்கள் நலத்திட்டங்களை பாதிக்கக்கூடிய வகையில், குறிப்பாக தெலுங்கானாலே அதே மாதிரி தான், தமிழிசை அவர்கள் புதுச்சேரியிலையும் அதே மாதிரி தான். புதுச்சேரியில் நாராயணசாமி முதல்வராக இருந்தப்பெல்லாம் வந்து இவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க கிரண்பேடி செஞ்ச அட்டூழியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசினுடைய கோப்புகள் எல்லாத்தையும் பெண்டிங்கில் போட்டுவிட்டு அந்த மக்களையும் வந்து வாழ விடாமல் தொடர்ந்து ஆளுநர் நடத்தக்கூடிய அந்த ஜனநாயக விரோத போக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லலைங்க, இது எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அமர்வு நீதிபதிகள் சொல்றாங்க, இப்படி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆளுநருக்கு யார் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது, உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஆளுநருக்கு அப்படிலாம் அதிகாரமே கிடையாதுங்கிறாங்க. மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானங்களை எடுத்து நீங்க எப்படி குப்பையில போடுவீங்க அப்படிங்கிற கேள்வியை நங்குனு கொட்டுற மாதிரி கேட்கக்கூடிய நீதிபதிகள் இன்னைக்கு உட்காந்து கேட்ட உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்து தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஆகா ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, உச்சநீதிமன்றம் நமக்கு இருக்கு, நமக்கு ஆதரவாக பேசுறாங்க, இந்த நாட்டில் நீதிங்கிறது ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்பிக்கையை விளைவிக்கக்கூடிய வகையில
இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கு. கூடிய விரைவில் பேரறிவாளன் அவருடைய விடுதலை வந்து நடக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பெண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த 9 மசோதாக்கள் ஆளுநர் மாளிகையில் பெண்டிங்காக இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த ஆளுநருக்கு இதுக்கு அவ்வளோ பெரிய மாளிகை, அவருடைய நலன் கருதி அவருக்கு 10க்கு 10 ரூம் கொடுத்தா போதும். அவ்வளோ இடத்துல வந்து ஒவ்வொரு ஃபைலாக கிடக்கிறதுனால தான் அவரால் வந்து அந்த ஃபைல் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியல. ஸோ 10க்கு 10 ரூமு, ஒரு டாய்லெட்டு, ஒரு பாத்ரூம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரே பெஞ்சில் வந்து எல்லாத்தையும் வந்து வச்சு பார்த்து அந்த ஃபைலை பூரா படித்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஒரு காம்பவுண்டாக ஒரு ஆளுநர் மாளிகைங்கிறது பல ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு வாக்கிங் போட அறையினாலே அதை சுற்றி பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்கு 2 நாள் ஆகிடும். இப்படி அவருடைய அந்த வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஆளுநர் வந்து மக்கள் நலன் சார்ந்த பணிக்காக தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே அவங்க உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்மளுடைய வரிப்பணத்தில் இருந்து தானே வந்து அவரை வந்து வசதியாக நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு 10க்கு 10 ரூம் கொடுத்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் அவரை உட்கார வச்சோம் அப்படின்னா அழகாக அவர் இப்போ நீட்டாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்முடைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே செக்ரட்டரியேட் போயிட்டு நேரடியாக வந்து அந்த சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் ஆளுநரை சந்திச்சுட்டு வரலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விரைவிலேயே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யார் பேரறிவாளர் விஷயத்தில் யார் வந்து விடுவிக்கிறதுக்கான அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை யார் கையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, யாருமே நடவடிக்கை எடுக்க அப்படின்னா நாங்கள் விடுவிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு. இப்படி ஆளுநருக்கு எதிராகவும் சரி, ஜனநாயகத்துக்கு ஆதரவாகவும் சரி, சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. மீண்டும் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான. நன்றி.